வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 18/6/2023. இன்றைக்கு சமநோக்கு நாளாக இருக்கிறது. ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ சோபகருடைய மாலை மாதம் 3ஆம் தேதி. இன்றைக்கும் அமாவாசை இருக்கிறது. இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மனநாள் கணவனவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தியாகி கக்கன் பிறந்தநாளாக இருக்கிறது. இன்றைக்கு நள்ளிரவு காலை 6 மணி முதல் 7 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேசராசினிகளை அன்புக்குரிய சந்திப்பினைகளை காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான ரிஷபராசினிகளை, வரக்கூடிய பாக்கியங்களை வசூல் பண்ணக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக. நட்புள்ளியில் பலகாரங்களை சாதிக்கலாம். நட்பு வலைவிரியும் நட்பு வட்டார் விரியும் போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான மிதுனம் ராசினிகளை, நலம் கூடும், பலம் கூடும், காரிவிட்டி கைகூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருந்து விழாக்கள் சென்று வரலாம். போக்குவரத்தால் பயன்பட வரலாம். போட்டி பெறாமல் இருக்கத்தான் செய்யும். சமாளித்து வீட்டுகள் சமாளித்து காட்டுவீர்கள். அன்பான கடகராசினிகளே, நட்புள்ளி பலகாரியும் சாதிக்கலாம். நட்பு வலிவிரி நட்பு வட்டாரம் விரும்பி இருந்தாலும் புதிய நட்பால் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும். சந்திப்புகளில் பயம் இருக்கலாம். சந்திப்புகள் பயன் கூட்ட காத்திருக்கிறது. மறைமை எதிர்ப்புகள் மாற காத்திரிக்கை தீர காத்திருக்கிறது. மறைமை வருமானம் கூட காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். அன்பான சிம்மராசினிகளே, போட்டி பெறாமல் இருக்கத்தான் செய்யும். சமாளித்து வீட்டுகள் சமாளித்து காட்டுவீர்கள். ஆன்மீக ஈடுபாடுகூட ஆணைய நாட்டம் கூடும். மன திருப்தி கூடும். மனோத்திடம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். இயலிசை நடக்கத்துறை ஏற்றம் காணலாம். கலை சொந்தங்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். அன்பான கணிராசினிகளே, சிரமங்கள் வருவது போல் துணினாலும் சிக்கல்கள் வருவது துணை தப்பித்துக் கொள்ள சமாளித்துக் கொள்வீர்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அரசு வழியிலே அனுகூலம் பெறலாம். அரசு சம்பந்தப்பட்ட வழியிலே ஒரு சிலருக்கு மன பிரச்சனைகள் வரலாம். விழிப்போடு செலவிட வேண்டும். கணக்கு வழி கவனமாக இருந்து கொள்ளவும். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம், ஜமிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான துளராசினிகளை, நோய்த்தன்மைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நோய் பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சுகாதாரத்தை தீவிரமாக கடைப்பிடியுங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். உணவு உற்பத்தி சூழல் விற்பனை சூழல் முன்னேற்றம் காணலாம். உணவுப் பொருட்கள் வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான விருச்சிக ராசினிகளை, பாராட்டு கொடுப்புகள் கூடும், பெருமைகள் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். நட்புள்ளி பலகாரணி சாதிக்கலாம். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆன்லைன் பிசினஸ் சூழல் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி சேர்த்து வெளிப்பாடு செல்லப்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம், ஜமிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான தனுசு ராசினிகளே, அன்புக்கு கட்டுப்படுங்கள் வேண்டாம்னு சொல்லவில்லை. ஏமாந்து விட வேண்டாம், ஏமாற வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். நட்புள்ளி பலகாரங்களை சாதிக்கலாம். காரிவிட்டி கை கூட காத்திருக்கிறது. சிறுதுளி சிறு குறுந்து சிறு முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். அன்பான மகர ராசினிகளை, வருத்தம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திருத்திக் கொள்ளுங்கள். பொருத்தமான செயலி சிறப்பாட்சியை காத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் மனசஞ்சலம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனதிலே பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். காதல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. வண்டி வாகன யோகமையை காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். நகை வியாபாரிகள் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். அன்பான கும்பராசினிகளை, செலவுகள் கொடுத்தான் செய்யும். வரவுகளை கூட்ட பாருங்கள். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். காலை பொழுதிலும் மாலை பொழுதிலே வரமணைப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. மருத்துவத்துறையின ஜோதிடத்துறையை ஜமாய்க்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வயது முதிர்ந்தவர்களிடம் அன்பாக பேசவும் பாசமாக பேசவும் ராசி பெற முயற்சி செய்யவும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான மீனம் ராசினிகளே, சமுதாயத்திலே பொறுப்புகளர் காத்திருக்கிறது. தலைமை பொறுப்புகளர் காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடுகளோடு அமையாட்டம் கூட திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருந்து விழாக்கள் சென்று வரலாம். போக்குவரத்தால் பயன்பட காத்திருக்கிறீர்கள். ஆடை ஆபரணச்சேர்க்கை பெண்களுக்கு அமைய காத்திருக்கிறது. சகோதர உறவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். அன்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடம் கேட்டீங்கன்னா, பொதுவாக சனிக்கிழமை என்று இரும்பு பொருட்கள் வாங்கக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வருவது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.